இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித பீட்டர் டேமியன் என்கிற திருச்சபையினுடைய மறை வல்லுநருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. இவர் வந்து இத்தாலி தேசத்தில் கிபி 1003 ஆண்டு பிறந்தார் என்றும் இவர் திருச்சபையினுடைய மறை வல்லுநராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இத்தாலி தேசத்தினுடைய மாபெரும் கவிஞர் என்று அழைக்கப்படுகிற தாந்தே அல்லகிரி அவர் வந்து இந்த புனிதர் பீட்டர் டேமியன் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது, திருச்சபையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய புனித பிரான்சிஸ்கு அசிசியார் அவருடைய முன்னோடி என்று இவரைத்தான், புனித பீட்டர் டேமியன் அவர்களைத்தான் தன்னுடைய எழுத்துகளில் குறிப்பிட்டிருக்கிறார் என்பது வரலாற்று உண்மை. அன்பு மிக்கவர்களே, இந்த புனித பீட்டர் டேமியன் இளைய வயதிலேயே தன்னுடைய பெற்றோரை இழந்திருந்தாலும் தன்னுடைய சகோதரர்களுடைய பராமரிப்பில் வளர்ந்து பிறகு டொமினிக்கன் சபையில் சேர்ந்து குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். அதற்கு பிறகு தன்னுடைய எழுத்து பணியால் திருச்சபைக்கு வளம் சேர்த்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, ரோம் நகருக்கு அருகில் இருக்கிற ஒஸ்தியனே என்று சொல்லப்படுகிற பகுதியில் இவர் கர்தினாலாகவும் இருந்தார். ஆனால் எல்லா நேரங்களிலுமே அந்த பணியிலிருந்து விலகி தான் வந்து ஒரு துறவியாக வாழ வேண்டும் என்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். இவர் எழுதிய கட்டுரைகள், இவர் எழுதிய கவிதைகள், இவருடைய எழுத்து இன்றளவும் திருச்சபையில் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது என்பது தான் வரலாற்று உண்மை. குருக்களுடைய பணி வாழ்வும் குருக்களுடைய ஆன்ம வாழ்வும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கட்டுரைகளால் திருச்சபையில் குருக்கள் மத்தியில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியவர் தான் இந்த புனித பீட்டர் டேமியன் என்பவர். இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கல்வியையும் ஒழுக்கத்தையும் ஞானத்தையும் குடையாக கொடுக்க வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, 2-3 நாட்களில் 2 காணொளிகள் என்னை மிகவும் பாதித்த காணொளிகளாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காணொளி, ஒரு 2 குழந்தைக்கு முதல் முதலாக கண்களில் இருந்த புறையை அகற்றிவிட்டு முதல் முறையாக அந்த குழந்தை தெளிவாக பார்க்கிற ஒரு கருவியை மருத்துவமனையில் பொருத்துகிறார்கள். அந்த கருவியை பொருத்திய பிறகு முதல் முதலாக அந்த குழந்தை தன்னுடைய தாயை காணுகிறான். முதல் முதலாக அந்த குழந்தை இந்த உலகத்தை காணுகிறான். முதல் முதலாக அந்த குழந்தை இயற்கையை காணுகிறான். அந்த குழந்தையினுடைய முகத்தில் ஏற்படுகிற அந்த பரவசம், அந்த குழந்தையினுடைய முகத்தில் ஏற்படுகிற அந்த மகிழ்ச்சி தான் என்னை உண்மையாகவே பாதித்தது. ஒவ்வொரு நாளும் இரவில் உறங்க சென்ற பின் பகலில் எழுந்து நாம் இந்த உலகத்தை பார்க்கிறோம், மனிதர்களை பார்க்கிறோம், இயற்கையை பார்க்கிறோம். என்றாவது ஒரு நாள் இந்த உலகம் இவ்வளவு அழகானது, அல்லது இறைவன் இந்த பார்வை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று இறைவனுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோமா என்கிற கேள்வி என்னுள் எழுந்தது. ஏனென்றால் முதன் முதலாக உலகத்தை பார்த்த அந்த குழந்தையினுடைய முகத்தில் ஏற்பட்ட பரவசம் என்னுள் ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தியது. 2வது ஒரு காணொளியாக இதே மருத்துவமனையில் மற்றும் ஒரு கருவியை ஒரு குழந்தைக்கு பொருத்துகிறார்கள். அதாவது காது கேட்கும் திறனற்ற ஒரு குழந்தைக்கு முதல் முதலாக காது கேட்கிற ஒரு கருவியை காதில் பொருத்தி முதல் முதலாக அந்த குழந்தைக்கு அதனுடைய தாய் அந்த குழந்தையினுடைய பெயரை சொல்லுகிற நேரத்தில் அந்த தாயினுடைய குரலை கேட்க கேட்க அந்த குழந்தையினுடைய முகத்தை இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, அந்த குழந்தையினுடைய முகத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சியை பார்த்த அடுத்தனுடைய எனக்கு மற்றும் ஒரு முறை குற்ற உணர்வு ஏற்பட்டது. இந்த செவித்திறன் என்பது எவ்வளவு பெரிய மாபெரும் கொடை. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவு அழகான விஷயங்களை நம்ம கேட்க இறைவன் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த செவித்திறனுக்கு என்றைக்காவது ஒரு நாள் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோமா அப்படி என்கிற மற்றும் ஒரு கேள்வியோடு எனக்கு அந்த குற்ற உணர்வு ஏற்பட்டது. அன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் உறங்க செல்கிறோம். உறக்கம் என்பது ஒருவித இறப்பு போல தான். ஆனால் மறுநாள் ஒவ்வொரு நாளும் நாம் உயிரோடு எழுந்திருக்கிறோம். என்றைக்காவது ஒரு நாள்
இறைவன் நமக்கு புதிதாக வாழ்வையும் புதிதாக ஒரு நாளையும் கொடுத்திருப்பதற்காக நாம் நன்றி சொல்லியிருக்கிறோமா என்பது அடுத்த ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. என்ன ஃபாதர், இதெல்லாம் இயற்கையாக நடக்கிறது தானே, இதில் என்ன பெருசாக இருக்குது அப்படி என்று மனதுக்குள்ளே கேள்வி கேட்பது எனக்கு புரிகிறது. அன்புமிக்கவர்களே, நான் தங்கியிருப்பது பாண்டிச்சேரியில் தட்டாஞ்சேவடியில் தொன்போஸ்கோ இல்லத்தில். என்னுடைய அறைக்கு பக்கத்திலே தான் தேசிய நெடுஞ்சாலை இருக்கிறது. ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஜிப்மர் மருத்துவமனை இருக்கிறது. இரவு முழுவதும் இந்த ஆம்புலன்ஸ் சவுண்டு என்னுடைய காதுகளில் கேட்கும். சில நேரங்களில் தூக்கமின்மை கூட வரும், என்னடா இரவு முழுவதும் ஆம்புலன்ஸ் போகிறது என்று. அன்புமிக்கவர்களே, ஒரு முறையும் இந்த ஆம்புலன்ஸ் எங்களுடைய அறையை கடக்கிற நேரத்தில் மனசுக்குள்ளே நான் ஒரு சின்ன ஜபத்தை சொல்லுவேன். காரணம், இந்த ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு செல்பவர்கள் ஓய்வெடுக்கவோ அல்லது விடுமுறைக்காகவோ மருத்துவமனைக்கு செல்வது கிடையாது. உயிருக்காக போராடி கொண்டு அவர்கள் எப்படியாவது இந்த உயிரை காப்பாற்றிவிட முடியுமா என்கிற பதப்பதைப்பில் தான் இந்த ஆம்புலன்ஸ் வண்டிகளை ஓட்டி செல்லுகிறார்கள். இதையெல்லாம் கேட்கிற நேரத்தில் மற்றொரு முறை என்னுடைய உள்ளத்தில் இந்த எண்ணம் தோன்றும். இறைவனுக்கு இந்த உடல்நலத்திற்காக, இந்த உயிருக்காக நாம் நன்றி சொல்லியிருக்கிறோமா அப்படி என்று. அன்புமிக்கவர்களே, இறைவன் இன்றைக்கு இந்த ஒரு நன்றி உணர்வையும், இறைவன் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிற அதிசயங்களை கண்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி மிகப்பெரிய அடையாளங்களை தேடாமல் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழவன்தான் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அடையாளங்களை தேடி அதிசயங்களை தேடி வருகிற அவர்களை பார்த்து தான் இறைவன் சொல்லுகிறார், உங்களுக்கு யோனாவை தவிர வேறு அடையாளங்கள் கிடையாது, யோனாவை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று தன்னுடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு உணர்த்த இறைவன் முயற்சி செய்கிறார். இயேசுவை உயிரோடு பார்த்தவர்கள், இயேசுவினுடைய அன்றாட அரும் அடையாளங்களை கண்டவர்கள் அவரில் நம்பிக்கை வைக்க மறுக்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். தற்பொழுது இருக்கிற இந்த கால சூழலில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கூட அடையாளங்களை தேடி ஓடுகிற ஒரு சூழலை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, கிராமத்தில் வளர்ந்தவன் நான். 3 முறை இறைவனுடைய இந்த திரிகால ஜபம் என்று சொல்லப்படுகிற 3 வேளை ஜபத்தை கிராமங்களில் சொல்லுகிற நேரத்தில் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் கிராமத்தில் இருப்பவர்கள் ஒரு நிமிடம் அந்த வேலையை நிறுத்திவிட்டு 3 வேளை ஜபத்தில் அவர்கள் கவனமாக இருந்து இறைவனுக்கு அந்த நாளை ஒப்பு கொடுப்பார்கள். ஒவ்வொரு முறையும் அந்த திரிகால ஜபத்திற்கு 3 வேளை ஜபத்திற்கு ஆலய மணி அடிக்கிற நேரத்தில் கண்களை மூடி இறைவனுக்கு நன்றி சொல்லுவார்கள். ஒவ்வொரு முறையும் கிராமங்களில் திருப்பலிக்கான அந்த ஆலய மணி ஒலிக்கிற நேரத்தில் கவனத்தோடு அவர்கள் கேட்பார்கள், இதோ திருப்பலிக்கு நேரமாகிவிட்டது அப்படி என்று. அல்லது ஒவ்வொரு முறையும் இறப்பை அறிவிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட மணியை அடிப்பார்கள். அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் இறந்திருக்கிறார், ஐயோ கடவுளே அப்படி என்று அந்த இறந்தவர்களுக்காக ஜபத்தை சொல்லுவார்கள். எல்லா நேரமும் திறந்திருக்கிற ஆலயத்தை நோக்கி அவர்கள் செல்கிற நேரத்தில் தன்னிச்சையாகவே சிலுவை அடையாளத்தை வருகிற ஒரு பழக்கத்தை கிராமத்தில் இருப்பவர்கள் கொண்டிருப்பார்கள். ஆலயத்திற்கு உள்ளே சென்ற உடனேயே விளக்கில ஒளியாக இறைவன் நம்மை அழைக்கிறார், நமக்காக காத்திருக்கிறார் என்கிற அடையாளத்தாலே தன்னிச்சையாகவே முழந்தாளிட்டு இறைவனுக்கு தங்களுடைய நன்றியையும் துதியையும் கிராமத்தில் உள்ள மக்கள் தெரிவிப்பார்கள். கிராமத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, நகரத்தில் உள்ளவர்களும் இதை செய்வார்கள். இதை சொல்வதற்கான காரணம், அன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாழிகையும் இறை பிரசன்னம் இந்த பூ உலகை சூழ்ந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இறை பிரசன்னம் நம்மை வழிநடத்துகிறது. இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு அருள் அடையாளங்களையும் அதிசயங்களை மட்டுமே நம்பி இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்துத்தான் இறைவன் சொல்லுகிறார், எல்லா அடையாளங்களுக்கும் மேலான அடையாளமாக கிறிஸ்து இயேசுவே நம்மோடு இருக்கிறார், அவரில் நம்பிக்கை வைப்போம், விசுவாசத்தோடு இந்த தவக்காலத்தில் வாழ்ந்து இறை ஆசீர்வாதங்களை நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.